தமிழ்நாட்டில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளையும் செம்மொழி தமிழ் மத்திய உயராய்வு நிறுவனத்தின் புதிய வளாகத்தையும் நாளை மாலை 4 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். விருதுநகர், நாமக்கல், நீலகிரி, திருப்பூர், திருவள்ளூர், நாகப்பட்டினம், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, அரியலூர், ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மருத்துவக் கல்லூரிகள் 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளன. இதில் 2145 கோடி ரூபாய் மத்திய அரசாலும் எஞ்சிய தொகை தமிழ்நாடு அரசாலும் வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் மருத்துவ கல்வியை மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கிடைக்கச் செய்யவும் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தவும் பிரதமர் மேற்கொண்டுள்ள தொடர் முயற்சியின் பயனாக இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு அல்லது தனியார் மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து சென்னையில் செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனத்தின் புதிய வளாகத்தையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். மத்திய அரசின் முழுமையான நிதியுதவியுடன் 24 கோடி ரூபாய் செலவில் 3 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள வளாகத்தில் விசாலமான மின்னணு நூலகம், கருத்தரங்கு கூடங்கள், பல்வகை ஊடக அரங்கு ஆகியவை இடம்பெற்றுள்ளன. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான நாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி 25வது தேசிய இளைஞர் விழா புதுச்சேரியில் நாளை தொடங்க உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவை காலை 11 மணி அளவில் காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் மாறுபட்ட கலாச்சாரங்களை ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற அம்சத்தின் கீழ் ஒருங்கிணைப்பது இந்த விழாவின் நோக்கமாகும். தொடக்க விழாவை அடுத்து 4 மைய கருத்துக்கள் பற்றி குழு விவாதத்துடன் கூடிய தேசிய இளைஞர் மாநாடும் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் எனது கனவு இந்தியா, இந்திய சுதந்திர போராட்டத்தின் அறியப்படாத வீரர்கள் பற்றிய கட்டுரைகளை பிரதமர் வெளியிடுவார். புதுச்சேரியில் குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சகத்தின் சார்பில் 122 கோடி முதலீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த மையம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதுடன் ஆண்டுக்கு 6400 பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க உதவும் என்று மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் சார்பில் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள திறந்தவெளி திரையரங்குடன் கூடிய கலையரங்கமான பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். தொடக்கத்தில் கல்வி நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் இந்த மண்டபம் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் அமரக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.